கிராண்ட் மாஸ்டர். அடுத்த ஹெட்டிங் கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர் இந்த அங்கீகாரம் எந்த விளையாட்டில் இருக்குன்னா செஸ். எந்த விளையாட்டில் இருக்குன்னா செஸ். செஸ்ஸில் ஒரு நபருக்கான ரொம்ப முக்கிய அங்கீகாரம் இந்த கிராண்ட் மாஸ்டர். அப்போ உலக அளவில் செஸ் போட்டிகளை யார் நடத்துவாங்கன்னா ஃபிடே. ஃபிடேன்னு சொல்லி ஒரு ஃபெட்ரேஷன், இவங்க தான். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு அமைப்பு இருப்பாங்க. இப்போ கிரிக்கெட்னா உங்களுக்கு தெரியும் ஐசிசி, ஃபுட்பால்னா ஃபிஃபா, ஒலிம்பிக் போட்டினா ஐஓசி, ஹாக்கி வேர்ல்டு கப்னா எஃப்ஐஹெச். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் செஸ் போட்டி நடத்துகிறது யாருனா ஃபிடே. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பொதுவாக சொல்கிறது இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெட்ரேஷன் சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெட்ரேஷன், ஓகேவா? சரி, இப்போ செஸ் போட்டியில் ஒரு நபருக்கான ஒரு உயர்ந்த அங்கீகாரம் நம்ம நாடு இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நிலவரப்படி டோட்டல் இந்தியாவில் எவ்வளோ கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்னா 85 பேர். இன்றைக்கி நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் கிராண்ட் மாஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 85 பேர் இருக்காங்க. 85 பேர். இதில் கிராண்ட் மாஸ்டரை அதிகம் கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா எந்த ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு தான் மொத்தம் 31 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. மொத்தம் 31 கிராண்ட் மாஸ்டர். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஒரு கொஷின் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் நமக்கு ஒரு கொஷின் இருக்குது, அது 100% இந்த கிராண்ட் மாஸ்டராக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, மொத்தம் 85, தமிழ்நாட்டில் மொத்தம் 31 பேர், இந்தியாவிலே மேக்சிமம் நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, ஒருத்தரை கிராண்ட் மாஸ்டராக அங்கீகரிக்கணும்னா இவர் என்ன பண்ணணும், இவர் என்ன சாதனை படைச்சா இவரை வந்து கிராண்ட் மாஸ்டராக அங்கீகரிப்பாங்க? ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் 2500 புள்ளிகளில் வந்து கடந்திருக்கணும். இப்போ ஒரே மேட்ச்சில் 2500 வந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணி தான் அவங்க அந்த பாயிண்ட்டை வந்து இலக்கை வந்து அடைய முடியும். அப்போ எத்தனையோ மேட்சுகள் என்ன பண்ணுவாங்க, கடந்து தான் இந்த 2500 புள்ளிகளை வந்து ஒருத்தங்க எடுப்பாங்க, ஓகேவா? அப்போ ஒருத்தர் 2500 புள்ளிகளை கடந்திருக்கணும். இதுக்கப்புறம் உலக அளவில் 3 கிராண்ட் மாஸ்டரை அடுத்தடுத்து வீழ்த்தணும். உலக அளவில் 3 கிராண்ட் மாஸ்டரை அடுத்தடுத்து வீழ்த்தணும். இந்த ரெண்டு சாதனைகளை யார் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நாட்டில் இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர்ன்ற ஒரு அங்கீகாரம் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. கிராண்ட் மாஸ்டர்ன்ற அங்கீகாரம் இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ நம்ம அந்த கிராண்ட் மாஸ்டர் லிஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, வரிசையாக எழுதிக்கோங்க. 85th82nd இருந்து 85 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வரிசையாக எழுதுங்க. ஓகே, 85 யார்னா ஷியாம் நிகில், 84 வைசாலி, 83 ஆதித்யா சமந்த், 82 உபாலா பிரணீத், 81 சயாந்தன் தாஸ். இவங்களாம் கடைசியாக வாங்கினவங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மேக்சிமம்
இந்த நம்பரை கொடுத்து தான் க்வெஸ்சன் வந்து செட் பண்ணுவாங்க. எத்தனாவது பர்சன், இப்போ க்வெஸ்சன் எப்படி வரும்னா, இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் யார், இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் வரும். வந்துச்சுன்னா ஒரே ஆன்சர் வைசாலி. ஓகேவா? இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த கடைசியாக வாங்கின ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. கடைசியாக வாங்கின ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதில் வைசாலி இந்த 84 க்வெஸ்சனாக வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். 84 க்வெஸ்சனாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன ரீசன்னா, இவங்களுடைய ஃபேமிலியில் தான் இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்கார், பிரக்யானந்தா. பிரக்யானந்தா இவங்களுடைய ஃபேமிலியில் தான் இருக்கார், சரிங்களா? அப்போ இவங்க சிஸ்டர், அவர் பிரதர். இந்த கேட்டகரியில் இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்ணது இவங்க தான் ஃபஸ்ட்டு, அதாவது அக்கா தம்பி. இந்த லிஸ்ட்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் வாங்கினது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இவங்க தான், ஒரே ஃபேமிலியில். ஓகேவா? ஸோ இப்படியும் க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஆன்சர் வைசாலி பிரக்யானந்தா. ஓகேவா? வைசாலி பிரக்யானந்தா. ஓகேவா? அதே மாதிரி வைசாலி தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு உமன் கிராண்ட் மாஸ்டர், தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர். எழுதிக்கோங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியம். தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர். அப்போ 81 வரைக்கும் பார்த்துட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு உமன், இந்தியாவிலே முதல் பெண் யாருன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு கேட்டால் வைசாலி, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கேட்டால் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு, இந்தியாவிலே ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். இது ரெண்டுமே நமக்கு ஜிகேல கேட்பாங்க. இந்த அஞ்சுமே கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ரெண்டு ஜிகே. ஓகே, ஸோ ஆன்சர் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, எழுதி வச்சுக்கோங்கப்பா, அவ்வளோதான். கிராண்ட் மாஸ்டர் இவங்களை மட்டும் படித்து வச்சுக்கோங்க, நமக்கு போதும். ஓகே, சரி. இது ஒரு டாப்பிக்கு, இது ஒன்று முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த செஸ்ஸில் வேறு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிடேன்ற அமைப்பு ரெண்டு முக்கியமான போட்டிகள் வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க. ரெண்டு முக்கியமான போட்டிகள், அது என்னன்னா செஸ் ஒலிம்பியாட். செஸ் ஒலிம்பியாட் இது முக்கியம். செஸ் ஒலிம்பியாட் இது லாஸ்டாக நடந்தது 2022. டேட் பார்த்தீங்கன்னா 28 July to 10 August. இந்த டேட்டில் செஸ் ஒலிம்பியாட் இதை நடத்தி முடிச்சிருப்பாங்க. எத்தனாவது செஸ் ஒலிம்பியாட்னா 44, 44வது செஸ் ஒலிம்பியாட். இது நடந்த பிளேஸ் நமக்கு தெரியணும், நடந்த பிளேஸ் லொக்கேஷன் இந்தியாவில். இது ரஷ்யா தான் நடத்த வேண்டியது. 22 ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சுல, அதனால் இந்தியாவுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மகாபலிபுரம், சென்னையில் மகாபலிபுரம். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த போட்டி நடந்திருக்கும், மகாபலிபுரம். இதில் அந்த டார்ச் யார் வந்து வச்சிருந்தா, ஆன்சர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். இவர் தான் டார்ச். மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஏசியன் கேம்ஸோ ஒலிம்பிக் போட்டியோ காமன்வெல்த் கேமோ இது ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க அந்த ஜோதின்னு சொல்லுவாங்க, டார்ச், இதை வந்து கையில் ஏந்திட்டு வருவாங்க. ஓகேவா? இந்த செஸ் ஒலிம்பியாட் இந்த போட்டிக்குன்னு சொல்லி இதுவரைக்கும், இதுக்கு முன்னாடி 43 முடிஞ்சிருக்குல்ல, 43லையுமே தனியாக ஒரு டார்ச்னு சொல்லி உருவாக்குனது இல்லை. இதை ஃபஸ்ட்டு உருவாக்குனதே நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, அதுவும்
யார் ஃபஸ்ட்டு இது பண்ணார்னா ஆனந்துக்கு இந்த மரியாதையை கொடுத்துருக்காங்க. ஏன் ஆனந்துக்கு மரியாதை இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இதே ஆனந்து தான் இந்த செஸ்லேயே மொத்தம் 5 times மொத்தம் 5 முறை வேர்ல்டு சாம்பியன் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய அங்கீகாரம் தயான்சந்த் கேல் ரத்னா, இந்த விருது ஃபஸ்ட்டு வாங்கினது இவர் தான், சரிங்களா. ஆனால் இவர் வாங்கினப்ப அப்போ என்ன பேர்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா, ஓகேவா. இப்போ இந்த விருதோடைய பேர் மாற்றிட்டாங்க, தயான்சந்த் கேல் ரத்னா. இந்த விருதை வாங்கினது ஃபஸ்ட்டு இவர் தான், விஸ்வநாதன் ஆனந்த், ஓகேவா. இதே மாதிரி எக்கச்சக்க அங்கீகாரம் இவர் எடுத்திருக்காரு. குறிப்பாக நம்ம செஸ் போட்டியை நடத்துகிற கூட்டமைப்பு ஃபிடேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபிடே, இந்த ஃபிடேவோட வைஸ் பிரசிடெண்ட்டும் இவர் தான், ஃபிடேவோட வைஸ் பிரசிடெண்ட் அதுவும் ஆனந்து தான், ஓகே. உங்களுக்கு இந்த அப்டேட்லாம் தெரியணும், சரிங்களா, ஓகே. அதனால் ஆனந்துக்கு இந்த டார்ச்சை பிடிக்கிற வாய்ப்பு வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட்டப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம். இதே மாதிரி போன 2023 இதே ஃபிடேன்ற அமைப்பு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடத்தியிருப்பாங்க, வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடத்தியிருப்பாங்க 2023. இதில் ஃபஸ்ட் பிளேஸ் அதாவது கோல்டு வின் பண்ணது யார்னா மேக்னஸ் கால்சன். இவர் நார்வேக்காரர், இவர் தான் உலகளவில் நம்பர் ஒன் செஸ் வீரர், அதாவது ரேங்கிங்கில் இவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார், மேக்னஸ் கால்சன், இவர் நம்பர் ஒன். இவருக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டில் 2023 டோர்னமெண்ட்டில் செகண்ட் பிளேஸ் அதாவது சில்வர் வாங்கினது யார்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பிரக்யானந்தா எதனாலும் சொல்லலாம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரக்யானந்தா, இவர் செகண்ட் பிளேஸ் வந்திருப்பார். எப்பவுமே இந்த வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு போனது இந்தியாவிலேயே ஆனந்த் மட்டும்தான், ஓகேவா. இந்தியாவிலேயே ஆனந்த் மட்டும்தான் இதுக்கு ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு. ஆனந்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காருனா அது பிரக்யானந்தா, இவர் மட்டும்தான். ஆனால் இவர் ஃபைனலில் தோத்துட்டார், செகண்ட் பிளேஸ் இருந்தாலும் ஆனந்துக்கு பிறகு இறுதி சுற்று வரைக்கும் சென்ற முதல் இந்தியர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், பிரக்யானந்தா, ஓகேவா. இந்த டாபிக் ரொம்ப முக்கியம்ப்பா, இது நல்லா படிங்க, இதுக்குள்ளே க்வெஸ்சன் இருக்குது, ஓகே. இப்போ வரைக்கும் புரிஞ்சாப்பா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே சூப்பர். எலியாச்சா எஸ் சார். சரி ஓகே. சரி இப்போ நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு உலகளவில் நம்பர் ஒன் வீரர் யார் சொன்னேன்? ஏப்பா இப்போ லாஸ்டாக சொன்னேன் கோல்டு வாங்கினார் சொன்னேன்ல, ஆ அவ்வளோதான், மேக்னஸ் கால்சன், இவர் தான் உலகளவில் நம்பர் ஒன், ஓகேவா. உலகளவில் நம்பர் ஒன், ஓகேவா. இந்த ஒரு விளையாட்டு வீரர் இருக்காங்கன்னா இவங்களுக்கான ரேங்கிங் லிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரேங்கிங் யார் யார் என்னென்ன பிளேஸில் இருக்காங்க அப்படின்றப்ப இந்த ஃபிடே வெளியிடுற ரேங்கிங் லிஸ்டில் இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காருன்னா இந்த மேக்னஸ் கால்சன், இவர் தான் இருக்கார். இவர் எந்த நாட்டுக்காரரு? நார்வேக்காரரு, ஓகேவா. அப்போ இதில் ஃபஸ்ட் இவராக செகண்டு தேர்டு ஃபோர்த்து வரிசையாக ஒருத்தங்க இருப்பாங்க. இதில் எப்போதுமே டாப் 10 பொதுவாக ரொட்டீனாக டாப் 10 இருக்கலாம், 11, 12 பொதுவாக ஒருத்தர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நார்வேவா, செகண்டு இங்கிலாந்தாக இருக்கலாம், தேர்டு அமெரிக்காவாக இருக்கலாம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாட்டில் இருப்பாங்க. அப்படி வர்றப்ப இந்தியாவில் யார் இருக்கா நமக்கு, அதான் நமக்கு பார்க்க தோணும், ஓகேவா. அப்போ இந்தியாவில் யார் லீடிங்கில் இருப்பார்னா இப்போ நான் சொன்ன விஸ்வநாதன் ஆனந்த், இவர் தான் எப்போவுமே லீடிங்கில் இருப்பார். அப்போ ஆனந்துக்கு பிறகு தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா உள்ளிட்ட நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ யார் டாப்னா ஆனந்த், ஓகேவா. இவர் மேக்சிமம் டாப் 10 இருப்பார். சமீப காலமாக ஒரு 6-7 மாதங்களில் பார்த்தீங்கன்னா
இந்த ஆனந்த் இருக்கார்ல, இவரை பீட் பண்ணி இந்த டாப் டென்ல முன்னாடி வராங்க இந்தியர்கள். ஓகே, இது நல்லா கவனிங்க. ஆனந்துக்கு முன்னாடி லீடிங்ல வராங்க, அப்ப ஆனந்தம் முந்துறாங்க. ஆனா யார முந்த முடியாது? மேக்னஸ் கால்சன், ஏன்னா இவர் நம்பர் ஒன், ஏன்னா இவர் ரீசெண்டா நிறைய வெற்றிகள் எடுத்துட்டு வராரு. அப்ப ஆனந்தம் முந்திட்டு வராங்க. இப்படி வந்தாங்கன்னா இவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாஸ் நம்பர் ஒன் செஸ் பிளேயர், இந்தியாஸ் நம்பர் ஒன் செஸ் பிளேயர். ஏன்னா இவங்க ஆனந்த பீட் பண்ணி ஒரு இந்தியரா இவங்க தான் தரவரிசையில டாப் டென்ல வராங்க. அப்படின்றப்ப இவங்கள இந்தியாவோட நம்பர் ஒன் செஸ் பிளேயரா சொல்லுவாங்க ஆனந்த பீட் பண்றனால. ஓகேவா? அப்ப ரீசண்டா விஸ்வநாதன் ஆனந்த் இவரை பீட் பண்ணி யார் யாரெல்லாம் முன்னாடி வந்தாங்க, நம்பர் ஒன் செஸ் பிளேயரா யார் யாரெல்லாம் முன்னாடி வந்தாங்க, இவங்க நான் பேர் தரேன், வரிசையா எழுதுங்க. குகேஸ் ஃபர்ஸ்ட் ஒன், குகேஸ் இவர் போன 2023 செப்டம்பர் 9 இந்த நாளில் இந்தியாவில் அறிவிக்கிறாங்க. இதே தான் இந்தியாஸ் நம்பர் ஒன் செஸ் வீரர் குகேஸ். குகேஸ் இவருக்கு அப்புறம் இந்த சாதனையை யார் எடுக்கிறாருன்னா பிரக்னானந்தா. பிரக்னானந்தா இவர் 2024 ஜான்வரி 16 இந்த நாளில் இவரும் ஆனந்த பீட் பண்ணுறாரு, ஆனந்த பீட் பண்ணி முன்னாடி வராரு. அந்த பாயிண்ட்ஸ் எத்தனாவது ரேங்க்கு நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன செப்டம்பர் ஜான்வரி, இப்பையும் அதே பிளேஸில் இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து மாறும், பொசிஷன் வந்து மாறும். ஓகேவா? அதனால நமக்கு இந்த டேட்டை மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அர்ஜுன் எரிகைசி, அர்ஜுன் எரிகைசி இவர் 2024 ஏப்ரல் 1 இந்த டேட்ல இவரை நம்பர் ஒன்னா அறிவிக்கிறாங்க, இவரை நம்பர் ஒன்னா அறிவிக்கிறாங்க. ஓகே, எழுதிக்கோங்கப்பா. இது புரியுதாப்பா எல்லாருக்கும்? யாருக்காவது புரியாம இருக்கா, டவுட் இருக்கா? புரியுது எல்லாருக்கும்? சரி, ஓகே, இது எல்லாமே முக்கியம்ப்பா, நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கிராண்ட் மாஸ்டர் செஸ் இதை பற்றி உங்களுக்கு ஒரு 1 இயர்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அதை நான் ஃபுல்லாக மொத்தமாக ஒரே டாப்பிக்கான முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை மட்டும் படிங்க. நமக்கு எக்ஸாமில் ஸ்போர்ட்ஸில் ஒரு க்வெஸ்சன் கிராண்ட் மாஸ்டரில் கேட்டாங்கன்னா அது மேக்ஸிமம் இது தான். ஓகேவா? அதனால் இது நல்லா படிங்க, இம்பார்ட்டன்ஸ்.